பண்ணுங்க விஜயும் ஜோஷா மட்டும் இருக்காங்க. அண்ணன் தம்பி கண்டிப்பா அடிச்சு நவுத்த போறாங்க அப்படின்னு ஒரு ஓப்பியான கேம்ல இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மிராக்கிள் ப்ரோ நாக்கு. சோ வந்து யூசிஜியும் ஒரு சலசலப்ப பாக்கலாம். ஆனாலும் வந்து மூணு பேர் இருக்காங்க அந்த இடத்துல. ஹாட் ஷாட் ப்ரோ இருக்காரு, யூசிஜி ரோமியா இருக்காரு, கிரேசி டார் ப்ரோ இருக்காரு. கண்டிப்பா இந்த கேம்ல வந்து கண்டிப்பா ஓப்பியா இருக்கும் கைஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து யூசிஜி கிட்ட நல்ல ஒரு பிரஷர் இந்த இடத்துல பாக்கலாம். ஏன்னா போன மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து இவங்க வின் பண்ணி நாய்ஸ் பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க. சோ வந்து யூசிஜி கிட்ட ஒரு பிரஷர் பாக்கலாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நாக்கு ரோமியா ப்ரோ முடிச்சிட்டாங்க. இந்த சைடு கிரேசி டார் ப்ரோ மட்டும் தான் இருக்காரு, விஜய் இருக்காரு நினைக்கிறேன். சோ விஜய் முடிச்சிட்டாங்க. ஜோஷ்ரா மட்டும் இருக்காரு. ஜோஷ்ரா வந்து கிரேசி டார் ப்ரோ வந்து வேற லெவல் மேட்ச் போட்டு வேற லெவல் கிரேசி டார் ப்ரோ வந்து முடிச்சிட்டாரு மேட்சஸ் ரைட்ல. ஏன்னா ரெண்டு டீம்ஸுமே ஒரு பயங்கரமான ஒரு டீம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீம்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி நிறைய மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு முறையில் ஒரு நல்ல ஷாட் வேற லெவல் ஒரு ஹிட் கொடுத்து அந்த கில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இருக்கிற க்ளூவாஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் யாருமே தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒருத்தரை பார்த்துட்டாங்க, பக்காவாக வந்து ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க ரோமியோ இந்த இடத்துல. ஸோ பாப்பம் ஹாட் ஷாட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு கில்லு அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் இருக்காங்க, விஜய் அண்ட் ஜோஷ்வா. ரெண்டு பேர் வந்து என்ன பண்ண போறாங்க, அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ். ஸோ பிரதர்ஸ் அந்த ஹர்திக் பாண்டியா அவங்களை பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ பாப்பம் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிச்ச அளவுக்கு டஃப் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷ்வாவை கில் அடிச்சாங்க. விஜய் மட்டும் தான் இருக்காங்க, விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த இடத்துல ஒரு நல்ல ஹிட் பேக் சைட்ல இருந்து ஒரு சரியான ஒரு ஷாட் விழுந்திருக்கு. அந்த கில்லையும் கிளியர் பண்ணிருக்காங்க. ரெண்டு மேட்ச் இந்த மேட்ச் யார் வின் பண்ண போறான்றதா கான்செப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிங் ரோமியோ பார்த்தீங்கன்னா அழகா குவால போட்டு ஏறி உட்கார்ந்து இருக்காரு மனுஷன். ஸோ ரோமியோ ப்ரோ வந்து நம்ம எல்லா மேட்ச்லயுமே அழகா பார்க்கலாம், எல்லா மேட்சும் சூப்பரா லீட் பண்ணி கொண்டு போவார். அதே மாதிரி ஆப்போனன்ட் கூட ஸ்ட்ராட்டஜி பிரேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈமோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அழகா மெடிக்கிட்டு போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. இவரும் பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் நாய்க்கு பாய்ச்சோட ஸ்ட்ராட்டஜி கிங். ஸோ விஜய் என்ன பண்றாருன்றது நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸோ விஜய் ப்ரோ வந்து நம்ம இது பண்ணி, விஜய் ப்ரோ பாத்தீங்கன்னா அழகா சேஃப் கேம் பிளே பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிரசாத் ப்ரோ கண்டிப்பா பார்ப்போம். பிரசாத் ப்ரோவும் விஜய் ப்ரோவும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட டார்கெட்டும் ரோமியோ ப்ரோவா இருக்கு. ரோமியோ ப்ரோ முடிச்சுட்டாங்க. ஸோ ஹாட் ஷாட் ப்ரோ வந்து இங்க வந்து பிரசாத் ப்ரோ கிட்ட ஏறிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலையை பார்க்கலாம். ஸோ ரெண்டு புஷ் ஹாட் ஷாட் ப்ரோ கிட்ட. ஸோ விஜய் ஒரு சைடு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பிரசாத் ப்ரோ. ஹாட் ஷாட் ப்ரோ வந்து கரெக்டா வந்து நல்ல லாஸ்ட்டுக்கு போயிட்டாரு. ஸோ விஜய் நாக்கு விஜயை முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து பிரசாத் மட்டும் பிரசாத்க்கு சரியான ஒரு டேமேஜ் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல லீட் ஆகி ஆகணும். ஸோ மேட்சை முடிச்சாலும் இன்னும் ஹாட் ஷாட் ப்ரோ மட்டும் தான் இருக்காரு. ஸோ ஹாட் ஷாட் ப்ரோக்கு சரியான ஒரு ஹிட் முடிச்சிட்டாங்க. அதனால வந்து டக்குன்னு அந்த கில்ல பார்க்க கூட முடியல யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரெண்டே பேர் தான் இருக்காங்க. அதிக இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சைட் தான் இருக்கு. ஸோ நாய்ஸி பாய் சைட் தான் இருக்கு. பயங்கரமான ஒரு மூணு பிளேயர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் கேமிங்ல ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஸோ மிராக்கள் மட்டும் தான் இருக்காரு. ரோமியாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் அட்டாக்கு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி மேல இருக்க ஒரு ஆளை வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, மேல நிக்கிறாரா இல்லையான்னு. அண்ட் பாத்தீங்கன்னா மிராக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அட்டாக் விழுகும். அதனால கொஞ்சம் வெளியில சைடு ஏறி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஆப்போசிட் சைட்ல விஜய், ஆப்போசிட் சைட்ல ஜோஸ்வா, மேல விஜய் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க, அட்டாக் பண்றாங்க. மிராக்கள் முடிச்ச அளவுக்கு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீட்டு பக்கத்து வீட்டு எட்டி பாக்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா ரொம்பவே டஃபஸ்ட் சிச்சுவேஷன் பிகாஸ் ரெண்டு பேருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அண்ட் ரெண்டு பேர்த்த அட்டாக் பண்ணாங்கன்னா உண்மையாலுமே வெறித்தனம் தான் நினைக்கிறான். நல்ல ஒரு ஹிட் எல்லாரும் வந்து இப்ப ரசிச்சு பண்ணவே இல்லை, பொறுமையா இருக்கிறாங்க. பொறுமையா ஏர் ஓட்டு அடிக்கிறாங்க. ஆனா வந்து ஈமோ கிட்ட வந்து ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பயிர் எடுக்கல, எல்லாரும் வந்து பெங்களோவால் மட்டும் போட்டு புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, சோ மிராக்கிள் பக்கத்துல ஒருத்தர் வந்து புஷ் பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா வந்து அவர் பக்கத்துல ஏறுறாங்க அப்படின்னு தெரியல. ஓகே, மிராக்கிள் புஷ் பண்றாரு, பேக்ல வந்து சாட்டை அடிக்கிறாரு. செம ஃபயர், செம ஹிட் கொடுத்துருக்காரு. ஓ மை காட், மிராக்கிள் மறுபடியும் வந்து டேமேஜ் ஆகுது. மிராக்கிள் பேக்கப் வந்து ஆசை ப்ரோ வந்துட்டாரு. மிராக்கிள் ஃபயர் ஆகுது. ரெண்டு பக்கமும் இருந்து ஃபயர் ஆனதான் மிராக்கிள் மிஸ் பண்றாங்க. ஆஃப் சைட் ப்ரோ மிஸ் ஆயிட்டாங்க.
தம்பி மேல ஏறி நின்னு அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், ஒரு பயங்கரமான ஒரு பேக்கப்போட வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் ஓ மை காட் இங்க நாக் ஆயிருக்காங்க, எமோ கிட் நாக் ஆயிருக்காங்க, எமோ கிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கில்லையும் கிளியர் பண்ணிருக்காங்க. அண்ட் உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ப்ரெஷரா இருக்கும், பிகாஸ் மூணு பேரு அவங்க டீம்ல நாலு பேர் த்ரீ வர்சஸ் ஃபோர் சிச்சுவேஷன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலான்னு பாத்தீங்கன்னா யூசிஜி மிராக்கள் மேல வந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல அட்டாக் கூட தான் மூவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஏன்னா இப்ப வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு ஓ மை காட் அகெயின் ப்ரெஷராக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் அன்கண்ட்ரோல் கேமிக்கு, பிகாஸ் மூணு பேர் தான் இருக்காங்க. அந்த கில்லை கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிற ரோமியோவை, ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பக்கத்துலேயும் ஒருத்தங்களை நாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒன் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க, விஜய் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒருத்தங்களை நாக் பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு பேக்கப் பர்ஃபெக்டாக கொடுத்து அந்த கில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி வச்சிருக்காங்க. பட் கில்லையும் பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணிக்காங்க, விஜய் மட்டும்தான் இருக்காங்க. ஒன் வர்சஸ் ஃபோர் சிச்சுவேஷன் ரொம்பவே கஷ்டம் தான் ஹேண்டில் பண்ணுறது, பிகாஸ் அவர்கிட்ட ஒரு ஏடபிள்யூ, பட் ஏடபிள்யூ இருந்தாலும் பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. நல்ல ஒரு பிரஷர் பார்க்கலாம், சோ இவங்களுக்குள்ள நல்ல பிரஷர் பார்க்கலாம். சோ ஆர்ச்சர் பாத்தீங்கன்னா டபுள் ஏ ரன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரோமியோ ப்ரோ பாப்போம், ரோமியோ ப்ரோ சாட் ஜெர்னி சாட் சாட் ஜெர்னி, ஆனா ரோமியோ ப்ரோ சரியான ஒரு ஹிட். சோ நாய்ஸி பாய்ஸ் வந்து சமையா ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. மிராக்கல் ப்ரோ சரியான ஒரு பேக்கப், தரமான ஒரு மேக்கப் கொடுத்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. சோ மிராக்கல் ப்ரோட பேக்கப் பத்தி கண்டிப்பா பேசியாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம கிரேசியா ப்ரோ பாப்போம். கிரேசியா ப்ரோ வந்து இன்னும் ஏடபிள்யூ எடுக்கல. சோ தலையா கால வந்து ஏடபிள்யூ வரலன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்கு. சோ வந்து வெயிட் பண்ணி பாப்போம். ஆனாலும் ஆர்ச்சர் ப்ரோ அந்த இது வந்து நிறைவேற்றிருக்காரு. அங்க பாருங்க, முடிச்சு விட்டார் மேட்சை, பைக்கு பையனு கொண்டு வந்தாங்க. சீட்டு நுனியில வந்து உட்காந்து பாக்குற அளவுக்கு வந்து யூசிஜி மேட்ச் வந்து மாத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபுல் ஸ்கில்ஸையும் ஸோ டீம் ஒர்க்கையும் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே காட்டிட்டு இருக்காங்க. அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல் எஃபெக்ட். ஓ மை காட், இந்த ஜோஷோ பாருங்க, நம்ம ஆர்ச்சர் ப்ரோ வந்து நாக் பண்ணிக்கலாம், இல்ல இல்ல நம்ம மிராக்கல் ப்ரோ வந்து நம்ம விஜயை நாக் பண்ணி கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜோஷோ வந்து நினைச்சுறாங்க. ரோமியோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1 vs 3 னு வந்து ப்ளே பண்ணி ஆனா ஓ மை காட் வேற லெவல் கேம் ப்ளே. நம்மளுடைய ஜோஷ்வா யாரு
ஜோஷோ வந்து நாக் பண்ணிருக்காரு. இன்னும் விஜயும் பிரசாந்த் வந்து இருக்காங்க. இதுதான் வந்து நம்மளோட நாய்ஸி பாய்ஸ் கிட்ட மிகப்பெரிய ஒரு இது. சோ வந்து சோன் பிளாக் பண்றதுல இங்க நடிச்சிக்க வந்து ஆள் இல்ல. ஒரு வியூ சொல்லலாம் காய்ஸ். சோ பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளாக் நவரே தெரியும் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வந்து ஜோஷோ வந்து கரெக்டான ஒரு கவர் எடுத்து நிக்கிறாரு. சோ இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்ச்சா க்ரோ, நீ அங்க போனா நான் இங்க போவேன் இல்ல. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்ச்சா க்ரோம் அழகான ஒரு கேம்ஸ்ல காட்டிட்டு இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா வந்து சரியான ஒரு கவர் எடுத்துக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து நம்ம ஹீல் பேட்டில் பண்றதுக்கு ஒரு நல்ல இது இருக்கலாம். சோ வந்து ஸ்டார்டிங்ல சரோ க்ரோ சொன்ன மாதிரி ஹீல் பேட்டிலை நோக்கி தான் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ச்சா க்ரோ போயிட்டு இருக்காரு. இது பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் இருக்கும் இந்த டீம் மேட்ச்ல. சோ வந்து யாரு இங்க அடிக்கிறான்றது முக்கியம் முக்கியம் இல்ல. சோ வந்து கண்டிப்பா ஒரு ஹீல் பேட்டில் வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம நாய்ஸி பாய்ஸ் கிட்ட ஒரு பொறுமையான ஒரு கேம் பிளே பாக்கலாம். சோ மச்சா எப்படியாவது இந்த மேட்ச் வின் பண்ண மட்டும் போதுன்ற மாதிரி வந்து ஒரு பொறுமையா விளையாடிட்டு இருக்காங்க. சோ வந்து தரமான ஒரு கேம் பிளே தாறு மாறா கொடுக்கறதுக்காக நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். சோ விஜயும் பாத்தீங்கன்னா வந்து சோன் பேட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஆர்ச்சா க்ரோ வந்து ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காரு. சோ விஜய்க்கும் ஆர்ச்சா க்ரோக்கும் கண்டிப்பா ஒரு சண்டை நாயகத்துக்கு இருக்கும். ஆர்ச்சா க்ரோ பாருங்க படத்துல இடத்த பாத்துட்டு இருக்காரு அளவு கரெக்டா இருக்கான்ட்டு. ரைட்டு அதுக்குள்ள பாருங்க நாக்கு. சோ வந்து இவர் இருக்காரு நினைக்கிறேன் தெரிஞ்ச விஷயம் என்ன ஓகே 6x6 செம டஃபான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா எந்த டீம் ரெண்டு டீமுக்குமே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நார்மலா வந்து ஒரு மேட்சஸ் போகும்போது கொஞ்சமா தான் இருக்கும், பட் இந்த எண்டுக்குன்னு வரும்போது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்கண்ட்ரோல் கேமிங், செகண்ட் மேட்ச் நாசி பாய்ஸ். நாசி பாய்ஸ் ஓகே. அப்ப தேர்ட் மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 6x6 ஆறு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் பாப்போம் என்ன நடக்க போகுது. அண்ட் ரெண்டு டீம்ஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து ரொம்பவே பொறுமையா இருக்காங்க. இது வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்ட் கேம்ல பார்த்துட்டு நல்ல ஒரு அட்டாக் ஹாட் ஷாட் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஹெட் கரெக்டா மாட்டிச்சு பாத்தீங்களா, பெர்ஃபெக்டா. ஆனா உண்மையாலுமே அது ஒரு ஜம்பிங் ஹைட்ல இருந்து பெர்ஃபெக்டா மாட்டிச்சு அவங்களுக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ஹாட் ஷாட் முடிச்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க. அண்ட் விஜய், ஓ மை காட், விஜய் நாக், விஜய் நாக்கு இன்னும் ஒரு ரெண்டே பேர் தான் இருக்காங்க. சோ 2 வர்சஸ் என்னன்னு தெரியல. ஏ ஆர்ச்சர்ட் மட்டும் தான் இருக்காங்க நினைக்கிறேன். மிராக்கல் நாக்கு ஆர்ச்சர்ட் மட்டும் தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் கிளீன் பேட்டில் வேற லெவல்ல வின் பண்ணிருக்காங்க.